First, I would like to call Mr. Ramesh Acharya, Visual Effects. சில வார்த்தைகள் ப்ளீஸ் பிரதர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய ஃப்ரீடம் கிட்ட அவுட்புட் காமிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா கிடைச்சிச்சு. ஸோ என்னோட பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து இதில் நான் காமிச்சேன். ஃபஸ்ட்டு பேசுகிறவங்கனாலே இந்த ஒரு 15 செகண்டுக்கு மேலே பேச மாட்டிங்களா? இல்லை இவர் பேசுகிறதுக்காடி இவர் ஒர்க் நிறைய பேசுன்னு சொல்லலாம். என்னன்னா சக்தி வெங்கட்ராஜ் ஆர்ட் டிரெக்டர் பேசுறதுக்கு சில வார்த்தைகள். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய அம்மா அப்பா என்னோட நான் இதை கூட ஒர்க் பண்ணுறேன். 4வது படம் இப்போ தான் சொன்னாங்க சாரோட 9வது படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில ஒருத்தர் சொல்கிறார், எப்போ அவன் வேணாம்ப்பா அவன் திமுறை பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லி. இல்லை ஊர் மக்கள்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டான். ஊர் மக்களும் இப்போ கேட்குறேன், ஏன்பா இவ்வளோ தூரம் ஒரு 40 இழுத்து கட்டியிருக்க, இதுதான் விழுந்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க ஒத்துக்கல, பயம். இல்லைப்பா நீ கட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கட் ரீபெயிண்டிங் பண்ணும்போது பெயிண்டர்ஸ்லாம் வந்து சாரை கட்டி மலையேறி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவன் பெயிண்ட் அடிக்கிற மேலத்தினுடைய வெற்றியை பறைசாற்றுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து முதல் பாடலுக்கான சூழல் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து எனக்கு வந்து நகநக பாடல் தான் எழுதுனேன். அந்த பாடலுக்கான சூழல் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் எழுதணும், நீங்கள் ஏதாவது டவுட்னா இல்லை இன்னொரு சுச்சுவேஷன் கேட்கணும்னா கணேஷ் சார் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. அப்போ தான் நான் கணேஷ் சார் பார்த்தேன். ஸோ ஒரு முருகன் பற்றி பாடல் எழுதுறதுக்கு கணேசன் வந்து சூழல் விளக்குனதே ஒரு நல்ல துவக்கமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அதே மாதிரி திமிர் பிடிச்சவன் அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விளக்கம் சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய டைட்டில் சாங்கில் அதற்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து விஜயானந்தி சாருக்கும் அந்த வரிகள் அப்படியே பொருந்தும். திமிர் பிடிச்சவன், இவன் திமிருக்கே பிடிச்சவன், நேர்மையில் நடப்பவன், வேர்வையில் முளைப்பவன், தூங்காமல் விழிப்பவன், ஓயாமல் உழைப்பவன், விளையாமல் இருப்பவன், விளை போக மறுப்பவன், காயங்கள் பொறுப்பவன், கோபத்தில் வெடிப்பவன் அப்படின்னு வரும். போலியா யாரையும் போற்றி பேச மாட்டான், போலிகள் யாரையும் கூட வைக்க மாட்டான், உள்ளதை பேசுவான், ஊமையாக மாட்டான், நல்லதை செய்யவே நேரம் பார்க்க மாட்டான், துணிந்தவன் வாழ்வில் தோல்விகள் இல்லை, துணிவுக்கு வகுப்புகள் எடுத்துடுவான், பயந்தவன் வாழ்வில் வெற்றிகள் இல்லை, யமனுக்கும் மரணம் கொடுத்துடுவான் அப்படின்னு வரிகள் வரும். அது மாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லையுமே நகரங்க பாட்டில் அடித்திடும் பறை அலறிடும் வரை தெரித்திட உடை நீ நையப்புடை ஒடுங்கிடும் படை நடுங்கிடும் தொடை கிழித்தடு சதை முடித்தடு கதை அப்படின்னு சொல்லி எல்லா பாடல்களையும் ரொம்ப அற்புதமான வரிகள் உருவாகியிருக்கு. நான் விஜயாண்டனி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊடுதளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். நான் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நான் சொல்கிறது விஜயாண்டனி சார் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. நான் பாக்கிய வாரதில் கூட போன வாரம் கூட எழுதும்போது கூட அதை நான் எழுதியிருந்தேன், எனக்கு முகவரி தந்த பாடல்னு. எனக்கு முகவரி கொடுத்ததே விஜயாண்டனி சார் தான். ஸோ நான் அவருக்கு என் ஆயுள் முழுக்க நன்றி கடன்பட்டிருக்கேன். அப்புறம் ஏக்நாத் சார் பற்றி சொல்லணும். அந்த இப்போ லிரிக் வீடியோ வந்ததில் அந்த பாடல் வந்து ஏக்நாத் சார் எழுதியிருக்காரு. ரொம்ப நம்பிக்கையான பாடல். என்னுடைய 4 பாடல்கள் நான் எந்த அளவுக்கு ரசிச்சனோ அந்த அளவுக்கு அந்த பாடலும் ரொம்ப அற்புதமாக உருவாகிருக்கு. ஸோ பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. என்னோட ஒர்க் பண்ண அப்புறம் சிங்கர் மகாலிங்கம் சார் அப்புறம் சந்துரு சார் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சம்பத் அவர்களை அழைக்கிறோம். சம்பத் ராம்னு மாற்றிடுவோம், 4 வருஷம் ஆகுது. நீங்கள் அதையே கொஞ்சம் ப்ரொனன்ஸ் பண்ண வேண்டிய கேட்டுக்கிறேன். திமிர் பிடிச்சவன் படத்தில் நடித்ததுக்காக நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் விஜயநந்தினி சார் படம்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 2-3 படமாக தான் அவரோட கம்பெனி போய் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை பார்க்குறேன். அந்த டைரக்டர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு போகும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இல்லை விஜயாண்டின் சார் வந்து உங்களை மாதிரி ஸ்கிரீன் ஐ மீன் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் பின்னாடி இருக்கிற நடிகர்களை தான் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான் வந்து நல்லா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு தர சொல்லியிருக்காருன்னு சொன்னார். ஸோ அந்த படத்தில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் எதிர்பார்த்த கெட்டப்பில் நான் இல்லாததுனால அந்த படத்தில் நான் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. பூஜை அன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு தெரிஞ்சு உடனே போய் பார்த்தேன். டைரக்டர்கிட்ட நீங்கள் டைரக்டர் பாருங்க அப்படின்னாரு. டைரக்டர் பார்த்தேன், உடனே ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கம் நடிகர் வந்து நான் 1998 என்ட்ரு ஆகும்போது எனக்கு கிடைச்சிருந்தேன்னா
நான் அப்பவே வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ இல்லை பெரிய வில்லனாவோ ஆயிருப்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து இப்போ அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கான்றது இந்த பிச்சைக்காரன்லேருந்து பல நடிகர்கள் உருவாகிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துலேருந்தும் இப்போ இந்த படத்தில் தீனான்றவர் வந்து செகண்ட் வில்லனா தேர்ட் வில்லனா பண்ணிட்டு இருந்தவர் வந்து இந்த படத்து மூலிமா மிகப்பெரிய ஒரு வில்லனாக வரப்போகிறாரு. ஸோ இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பல வருடங்களாக வந்து ஹீரோக்கு பின்னாடி வில்லனுக்கு பின்னாடி நிற்கிற பல நடிகர்களுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னா உண்மையிலே அவரை வந்து நன்றியோட மரியாதையோட அன்போட நான் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கு எனக்கு. விஜயாண்டினி சார் வந்து ஒரு நல்ல போலீஸ்காரர் வந்து எல்லாரையும் திருத்துறதுக்காக எப்படி இருந்தோம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் அறிவுரை கூறுவாரு. நான் சொல்லுவேன், 20 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட் என்ன வந்து ஒரு ஏட்டா தான் சார் வச்சுட்டு இருக்கு, நான் அப்படிதான் சார் இருப்பேன், உங்களால ஆனந்த பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இது வந்து என் வாழ்க்கையில நான் சினிமாவில 20 வருஷமா இருக்கேன், ஒருவேளை நான் 20 வருஷமா இருக்கேன்றால அது தெரிஞ்சு டைரக்டர் கணேஷா சார் வந்து அந்த டைலாக் எதுனாரு தெரியல எனக்கு. ஏன்னா நான் 20 வருஷமா பின்னாடி தான் இருக்கேன், நான் அப்படிதான் இருக்கேன் இன்னும். ஸோ அந்த டைலாக் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப தாக்கத்தையும் என் மனசில் வந்து ஒரு ஆழமான பதிவையும் ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நானும் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அடுத்த லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு நடிகை நான் வருவேன்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஏன்னா பல இடங்களில் வந்து ஸோ நம்ம தான் நடிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு நீங்களாம் சொல்லுங்கள், நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அமையும். இந்த திமிர் பிடிச்சவன் டைட்டிலுக்காக ஒன்று சொல்கிறேன், ஒரு ஒரு நடிகர் பெரிய நடிகர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நானும் அவரும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்போ சொல்லார், இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸ் பேக்கு என்ன சொன்னார்னா, ஏய் நீ நிறைய படத்தில் நடிச்சிருக்க, கொஞ்சம் நடிகனா திமிராக இருக்கணும்டா, நீ ரொம்ப சாஃப்டாக இருக்க, நீ மரியாதையை மனசுக்குள்ள வச்சுக்க, ஆனா கொஞ்சம் திமிரா இரு, அப்பதான் உன்னை மதிச்சு நல்ல கேரக்டா கொடுப்பானுங்க, இல்லாட்டி சினிமால அப்படியே பின்னாடியே வச்சிருப்பானுடா அப்படின்னாரு. ஸோ இந்த டைட்டில் வந்து திமிர் பிடிச்சவன் டைட்டில் வந்து எல்லார் மனசுலயும் ஒரு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணுன்னு நான் நம்புறேன். ஏன்னா திமிர் பிடிச்சவன்னா வந்து கெட்டவன் கிடையாது, அந்த திமிர் இருந்தா தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும், இந்த சினிமாவும் உங்களை மதிக்கும், உங்களை வந்து பாக்குறவங்களுக்கு நல்லதான் பண்ணுவோம் போல திமிராக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இனி வர நடிகர்களுக்கு கொஞ்சம் திமிரா இருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள். பேசியிருக்கிறீங்க கண்டிப்பா திமிர் பிடிச்சவன் மூலமா நீங்களும் பெரிய இடத்துக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது திமிர் பிடிச்சவன் அப்படின்றத மறுபடியும் நாங்கள் அழுத்தமா சொல்லிக்கிறோம். அண்ட் அடுத்ததா கதிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேசுவதற்காக. கதிர் இந்த படத்துல ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னை நிறைய டிவி ஷோஸில் பார்த்துருப்பீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு டிவி ஷோஸில் பண்ணிகிட்ருக்கும்போது தான் சார் வந்து என்னை பார்த்துட்டு எல்லோரும் ஷோ முடிஞ்சவொன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அவர் என்ன பண்ணார்னா, வந்தவுடனே நீ நடிக்கிறியா, நல்லா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை வந்து இந்த படத்து மூலிமா வந்து காப்பாற்றியிருக்காரு. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, பொதுவாக ஹீரோனா யார் அப்படின்னா 4 பேர் அடித்து பறக்க விடுறவங்க, பஞ்சு டைலாக் பேசுகிறவங்க, அப்படி தான் எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோனா யார் அப்படின்னா, மக்களுக்கு பிடிச்சவங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து செய்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ. அது சினிமாலும் சரி ரியல் லைஃப்லையும் சரி, அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் இந்த திமிர் பிடித்தவன். இந்த படத்தில் அவர் என்னதான் திமிரு பிடித்தவன் அப்படின்னு டைட்டில் வச்சு அவர் நடித்தாலும் அவர் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பர்சன், ரொம்ப நல்லவர். டப்பிங் முடிச்சுட்டு நான் வந்து சேனலில் லைவ் பண்ணுறோம் போது இதுவே கால் பண்ணார், ஐயோண்ணா சார் கால் பண்ணுறான்னு சொல்லி லைவ் முடிச்சு கால் பண்ணோன்னா, கதிர் நீங்கள் உண்மையுமே நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பராக இருந்துச்சு, நான் டப்பிங்லாம் பார்த்தேன், நீங்கள் கண்டிப்பாக பாண்ட் டேலண்ட்டு, நீங்கள் நல்ல மாடுலேஷன்லாம் கொடுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி இப்பெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா, இல்லை கதிர் நான் பார்த்தேன், சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா வரலாம், நீங்கள் வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு அவர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்கே வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு.
அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்கே கால் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு திமிர் பிடித்தவன் தான் அவர். இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸு. ஃபஸ்ட்டு நான் நடித்த ஒரு படம் தீபாவளிக்கு ரிலீஸும் போது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நல்ல அரசாங்கம், அதாவது ஒரு நல்ல சர்க்கார் அமையணும்னா அங்கே ஒரு நேர்மையான ஒரு திமிர் பிடித்த அதிகாரி இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்க்கார் நல்லா அமையும். அந்த மாதிரி இந்த நிறைய இடத்துல இருந்து பச்சுலாம் இங்கே பேசியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஒரு திரைப்படம் வெற்றி அடையுதுன்னா அதுல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் அதுல வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வகையில இந்த படத்துல ஒரு நாலு பேருடைய பேர் வந்து ரொம்ப பேசப்படும் அப்படின்றது வந்து எல்லாருமே நாங்க உறுதியா சொல்றோம். அந்த நாலு பேரையும் நான் இப்ப வந்து மேடை கழிக்கிறேன். நிக்சன், கிச்சா, சாய், ஜாக், இந்த நாலு பேரையும் நான் மேடை கழிக்கிறேன். திமிரிக்கே பிடிச்சவன் நம்ம விஜயாந்தினி சார். ஃபர்ஸ்ட் நான் விஜயாந்தினி சாரோட ரொம்ப பயங்கரமான ஃபேன். இப்போ லாஸ்ட் இப்போ வரைக்கும் கூட மஸ்காரா சாங் தான் என்னோட ரிங்டோன் இருந்தது. சார் படம் அப்படின்ன உடனே நான் எதுவுமே சொல்ல, எனக்கு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணோம் அவ்வளோதான். நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்த கணேஷா சாருக்கும் விஜயாண்டினி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். ஒரு திருநங்கையை வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு படத்தில் எவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுப்பாங்கன்னு யாரும் நினச்சிருக்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன் கணேஷா சாருக்கு. இதில் வந்து ஒரு எஸ்ஐ ரோல் பண்ணியிருக்கேன். பிரத்திகா யாசினின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் முதல் திருநங்கை எஸ்ஐ அவங்க தான். அந்த கேரக்டரை தான் நான் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு எஸ்ஐயா அந்த மாதிரி வரலைன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கே வந்திருக்காது. அதனால நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஜயாண்டினி சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் எவ்வளவோ சொன்னாங்க சாரை பற்றி, ஆனால் நான் நேர்லேயே நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் சாரை பற்றி. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நைட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அங்கே ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அங்கே ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இதுவாக பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல யாருமே வந்து அதை கண்டுக்கல, எதுவும் இது பண்ணலை, யாரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் அங்கே இருந்த ஜிம் பாய்ஸ் கூட யாருமே இது பண்ணலை. ஆனால் சார் வந்து என்ன பண்ணாருன்னா அங்கே போயிட்டு அவரை கூப்பிட்டு அவர் மேலே தோல் மேலே கை போட்டு அவரை உட்கார வச்சு அவர் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணி அனுப்புனாரு. அந்த டைம்ல அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனை ஹீரோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல யாருமே வந்து ஒரு கிட்ட பயப்படுறாங்க அவரை பார்த்தாலே. அது மாதிரி ஒரு பயப்படுறாங்க, இவ்வளவு பெரிய ஹீரோ, எப்பவுமே ஒரு நாலு பேரோட இருக்கிறவங்க ஒரு கிட்ட போறது கூட பயப்படுவாங்க. ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட போறதுக்கே போய் பயப்படுவாங்க. ஆனா அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்க ஆள் கிட்ட அவர் தோல் மேல கை போட்டு அவரை உட்கார வச்சு பேசி அவரை அனுப்பி வச்சது அந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஒரு திருநங்கைனா இந்த சொசைட்டில எல்லாரும் எப்படி பார்ப்பான்னு உங்களுக்கே தெரியும். எல்லாரும் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி தான், எவ்வளவுதான் நம்ம கிட்ட முன்னாடி நல்லா பேசினாலும் எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருப்பாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாருமே சரி, என் கூட ஒர்க் பண்ண வினோத் சார் ஆகட்டும், சத்யா அண்ணா, ஆதிரா மேடம், சம்பத் சார், எல்லாருமே என்ன வந்து ஒரு திருநங்கையா பார்க்காம அவங்கள ஒருத்தங்களா பார்த்து என்ன நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருக்கும் சொல்லணும், நான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா மோடி போகிறதுக்கு ரொம்ப பயந்தேன், ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் வந்து குரு சார், ரோசர், சதீஷ் அண்ணா எல்லாரும் வந்து என்னை ரொம்ப இது பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி, இல்லை இப்படி தான் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச்மேனா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களோட பொண்ணு இருக்காங்க ஒருத்தங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமா சார்கிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருங்க சார், ஃப்ரீயா வரும் ஃப்ரீயா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் அவங்கள கவனிக்கல, அவர் உட்காந்துட்டு இருந்து அவர் பாட்டு போன் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல இவர் திடீர்னு பார்த்தாரு, பார்த்தவொடனே அவங்களை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு பேசினாரு. கூப்பிட்டு பேசுறது மட்டும் இல்லாம அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஈக்குவலா சேரை போட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசி அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பி வச்சாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு சார் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. இதே மாதிரி எல்லா ஹீரோவும் இதே மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வாய்ப்பு கொடுத்த கணேஷா சாருக்கும் விஜயாண்டினி சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தினால திருநங்கையோட லைஃப்ல வந்து ஒரு மாற்றம் வரேன்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன், அது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி திருநங்கைங்க எல்லாருமே வந்து மாறணும் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
அவர் ஒரு லவ்பிள் ஹீரோவை தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நடிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த சான்ஸ் கொடுத்துருக்கு. கணேஷ் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் நிவேதா பற்றியும் சொல்லி ஆகணும், அவங்களும் எல்லோரும் கூட நல்லா சகஜமாக சப்போர்ட்டாக இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் தட். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமாக அமையும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். டி சிவா சார் அவர்களை வந்து திமிர் பிடிச்ச ஒரு படத்தை பற்றி பேசுறதுக்காக அழைக்கிறோம். ஜெயந்தி சார் ஃபுல்லாக படம் காமிச்சார், ஃபுல் படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அது வந்து ஒரு அது ரெப்ரஸன்டேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். டெஃபினட்டாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டேரக்டர் கணேஷா, ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கார் படத்தை. வெரி பிரில்லியன்ட் சீன்ஸ். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நம்ம நிறைய போலீஸ் கதை பார்த்துருக்கோம், நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் எல்லா கதையும் பார்த்துருக்கோம். பேசிக்கலாகவே போலீஸ் கதைனாவே ஒரு சின்ன சினிமாவில் ஒரு மினிமம் கேரண்டி உண்டு எப்போவுமே. அது உன்னை பையரசி ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும் போலீஸ் கதைக்கு, நம்ம ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இருக்கணும் நம்ம ஆடியன்ஸ்கிட்ட. அது நல்ல போலீஸ் காட்டினாலும் இருக்கும், கெட்ட போலீஸ் காட்டினாலும் இருக்கும். இதில் நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் ரெண்டையுமே காட்டுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. அவ்வளோ சீன்ஸ் இது வரைக்கும் எந்த போலீஸ் கதையிலும் சொல்லப்படாத அவ்வளோ பிரில்லியன் சீன்ஸ் இருக்குது. கைதட்டுக்கு ஒரு 25 இடம் இருக்குது, அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தையும் உருவாக்கி விட்ருக்காங்க இந்த படத்தில். ஸோ நார்மலாக பார்த்து கொஞ்சம் ஒரு ஒரு படங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுலான்னு சொல்லி ஆறாறுலாம் எஸ்டாப்ளிஷ்டாக அவங்களெல்லாம் தேடி தேடி போவாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த ரோல் ஒருத்தர் கூப்பிட்டுக்கு வர வச்சு டைரக்டர் ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காரு. ஒரு 4 பசங்க நடிச்சிருக்காங்க. அந்த பசங்க இருட்டில் எங்கேயா தனியாக பார்த்து நான் எல்லாம் பயந்து ஓடிவிடுவேன், ஏன்னா அவ்வளவு டெரர். எப்படி அதை எல்லாம் இப்போ தான் கேட்டால் முதல் படம் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க சின்ன பசங்க. முதல் படத்தில் எப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷனு, என்ன ஒரு டெரர். அவெல்லாம் பெரிய பர்ஃபார்மராக ஃபியூச்சர்லாம் அவங்களுக்கு பெருசாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து அவ்வளோ பிரபாவமாக நடிச்சிருக்காங்க. ஒருத்தரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடித்தவங்க இவங்க இப்படி பல பேர் அம்மாவை நடித்தவங்கன்னு ஒருத்தருக்கு தனியாக காட்டவே முடியல. செந்தில் முதல் கொண்டு அத்தனை பேருமே அவங்கவுங்க பாத்திரத்தில் எல்லாருமே கிளாப் வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நடிகருக்கும் அவங்க கிளாப் வாங்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த படத்தில். இவர் ஒரு கேரக்டர் நடிச்சாருக்கானு தெரியும், பட் சுமார் வந்தாங்க போனாங்க அப்படின்லாம் நம்ம விமர்சனம் எழுதுற மாதிரி யாருமே இதில் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஒரு சீன் இருக்கு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக மாமூல் வாங்கி போலீஸ் வேலை பார்த்த மாதிரியே ஒரு ஹீரோயின் அந்த டியூட்டி அப்படிலாம் பண்ணினா தான் அது வருன்ற மாதிரியே நிவேதா அப்படி பண்ணியிருக்கு. அப்படி அப்படி எல்லாருக்குமே அப்படி அப்படியே போகுது. எல்லாருமே நிஜ பாத்திரங்களாக வாழ்கிற மாதிரியே எல்லாரும் இருக்காங்க. அதை ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்டர் அவங்கள்ட்ட வந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி சார் டெஃபினட்டாக வந்து அவர் வந்து அவரே ப்ரொடியூசரு, அவர் எல்லா டிசிஷன் எடுக்கலாம். அவருக்குன்னு சீன் வைக்கல, அவருக்குன்னு ஷார்ட் வைக்கல, அவர் சாதாரணமாக தான் என்ற வராது. சாதாரணமாக அந்த கதையோடு அவர் ட்ராவல் பண்ணி தான் போயிருக்காரு. அந்த வகையில் வந்து ரொம்ப நல்ல படம். ஏன்னா முதல்ல அவர் தீபாவளி வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் சார், பொங்கி வழிகிறதை நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிச்சயமாக வந்து ஒரு ஒரு தீபாவளிக்கு மக்கள் பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு தகுதியான படம். அதனால் வந்து நிச்சயமாக அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அது அந்த படத்துக்கு வேறு ஒரு நல்ல ஸ்க்ரீன் சீன் சொல்லி ஒரு இன்றைக்கி லீடிங்கில் இருக்கிற ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தமிழ்நாடு மார்க்கெட்டிங் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறதால இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை விட இன்னும் நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக தமிழ் சினிமா ஒரு நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்கு. நல்ல தரமான படங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஓடிட்டுருக்கு. ஒரு சின்ன சின்ன விலைக்கு வாங்கி இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 3 times 4 times ப்ராஃபிட் பார்த்தெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. இப்போ தான் வந்து இன்றைக்கி வந்து வரிசையாக படங்கள் அப்படி வெற்றிகரமாக ஓடி இன்றைக்கி தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு திரும்பியிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த பைரசி இதெல்லாம் தாண்டி தியேட்டருக்கு வரது ரெடியாக தான் இருக்கிறாங்க. நம்ம தான் நல்ல கண்டென்ட் கொடுக்குறதில்லைன்றது தான் அடிப்படையான உண்மை. நாம் தப்பான படம் எடுத்துகிட்டு பைரசி அதுன்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம், பட் அது பாதிக்கிறது உண்மை தான். பட் அது கூட இப்போ வந்து தியேட்டர் ஓனர்ஸோட மீட்டிங் போட்டு ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு 10-15 நாளில் இந்த பைரசி என்ற வியாதி வந்து பெருமளவில் ஒழிக்கப்படும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. நிஜமும் 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மற்ற எப்படி மற்ற ஸ்டேட்டில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகுதோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பைரசி 90% இல்லாத சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் இந்த படம்லாம் வர்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த டீம் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும். இதில் உருவாக்கி விட்டுருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஒரு திமிர் பிடிச்சவன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலாக ஒரு சினிமாவில் வளம் வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லோரும் இண்டிவிஜுவலாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட்டு ப்ரொடியூசர் என்னுடைய சகோதரி பாத்திமா ஆண்டனி அவர்களுக்கு. ரொம்ப நிச்சயமாக வந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படம். ஒரு 25-30 சீன் கிளாப்ஸ் வாங்கும் அப்படின்ற மாதிரி படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு ஜாலியான திரைப்படம் சொல்லலாம் திமிர் பிடிச்சவனே. அண்ட் அடுத்ததாக பேசுவதற்காக நிவேதா பித்ராஜ். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒன்று ஹீரோ போலீஸாக இருப்பார் இல்லாட்டி ஹீரோயின் போலீஸாக இருப்பாங்க. இந்த படத்தில் ரெண்டு பேருமே வந்து போலீஸாக நடிச்சிருக்கிறாங்க.
அண்ட் இந்த படத்துல போலீஸை பாக்குறப்ப மரியாதை மட்டும் வராது, நம்மளுக்கு போலீஸ்னா ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ரொம்ப ஒரு அழகான போலீஸா நிவேதா பிருத்ராஜ். வாங்க, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, சில வார்த்தைகள். நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த படத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கணேஷா சார் சொல்லும் போதே அவங்க ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. 40 days ஷூட்டுன்னாங்க ஃபர்ஸ்ட்டு, அண்ட் புல்லட் ஓட்டணும் அப்படின்னாங்க. சரி, புல்லட் தானே கத்துக்கலாம்னா, இல்லை இல்லை நீங்கள் ஹீரோ பின்னாடி வச்சுட்டு ஒரு பெரிய சீனே இருக்குது இதில் அப்படின்னாங்க. அண்டு சரி கத்துக்கிட்டேன் நான், ஒரு 1 week 10 days ஆச்சு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவங்க நம்பவே இல்லை, இல்லை இல்லை ஹீரோ எப்படி உட்கார அவங்க பின்னாடி ஃபஸ்ட்டு என்னை வச்சு ஓட்டி காமிங்க அப்படின்னாரு. அதனால் டிரெக்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டி காமிச்சேன். ஓகே நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னு நம்பிக்கையில் விஜய் ஆண்டனி சார் வந்து கூட ட்ராவல் பண்ணாங்க புல்லட்டில். ரொம்ப நேரம் போச்சு, ரொம்ப அட்லீஸ்ட் 4-5 hours போச்சு புல்லட்லேயே சுற்றிட்டே இருந்தோம் நாங்கள் அந்த சீன் எடுக்கிறதுக்கு. நாங்கள் அவங்க கதை சொல்லும்போது நான் என்னோடய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணியிருந்தேன். ஆனால் டப்பிங் நான் தான் பண்ணேன். ஸோ டப்பிங் பண்ணும்போது படத்தில் என் தம்பி கூட வந்திருந்தாங்க டப்பிங்கில். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு, அந்த கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னோடய சவுண்ட் இன்ஜினியரோட உட்காந்து நான் டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் பைலட் பார்த்து. என்னோட சீனை நானே பார்த்து அதை அப்படி சொல்லக்கூடாது, பட் உண்மையாக சொல்கிறேன், நிஜமாகவே என்னோடய சீனை நான் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த படமே ரொம்ப திமிரு பிடிச்ச படம், சீரியஸான படம். இதில் வந்து என்னோடய கேரக்டர் ரொம்ப லைட்டாக எனக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்த கணேஷா சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுவுமே சொல்லலை, ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் அவங்க சொன்னாங்க என்னோடய பாடி லாங்குவேஜ், என்னோட ஸ்லாங்கு, அவங்க கொஞ்சம் சென்னை ஸ்லாங் மாதிரி லோக்கல் பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மடோனா கேரக்டர்னா இப்படி தான் அப்படின்னு தி வே ஆஃப் சிட்டிங், வாக்கிங், லத்தியில் வச்சு அடிக்கிறதுலாம் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க கணேஷா சார். ஸோ ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். அண்ட் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, வினோத் சார், சிந்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து போலீஸ் யூனிஃபார்மில் தான் இருப்போம் மோஸ்ட்லி, அதனால் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். உண்மையான போலீஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல இந்த மாதிரி வெயிலில் நின்று வேலை பார்க்குறது, அந்த வழி வந்து எனக்கு அங்கே பிடிச்சது. நாங்கள் வந்து சிந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம். வெளியே நிறையா பிரச்சனைலாம் நடக்கும், நைட்டெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் நிறையா குடிச்சிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அப்போலாம் நான் பயந்ததெல்லாம் நானும் ஒருத்தி நானும் உள்ளே போய் உட்காந்துருந்தேன். அப்போது விஜய் ஆண்டனி சார் அசால்ட்டாக போய் வெளியில் அந்த ரவுடி மேலே கையை போட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அந்த ரவுடி வந்து அமைதியாயிட்டார், என்ன பேசினாருன்னு தெரில, காதில் உண்மையாக சொன்னேன் அந்த மாதிரியா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு புல்லட் ஓட்டினேன், மறுநாளே வந்து மீன்பாடி வண்டி ஓட்டணும் அப்படின்னாரு டைரக்டரே. அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த இதில் செட்டில். அண்ட் எல்லாருமே சகஜமாக பேசுவோம், ஆர்ட் டைரக்டர் சக்தி, மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு யூ ஹாவ் வெரி கிரேட் ஃப்யூச்சர், ஆல் தி பெஸ்ட். அப்புறம் மீச போலீஸ் சம்பத், இவங்களை அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு சீன் இருக்கு. கதிரை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சீன் வந்து அவங்களோட தான், கதிரை தான் நல்லா போட்டு அடித்தேன். சாரி, அவங்கள பேட் வைக்க சொன்னால் வைக்கல, அதனால பயங்கரமாக நத்தி வச்சுலாம் அடித்தேன். ஜாலியாக இருந்தது, ஐ மீன் அடித்தது கிடையாது, அந்த கேரக்டர் பண்ணது ஜாலியாக இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி என்னோட நான் தைரியமாக சொல்லுவேன், இப்போ வரைக்கும் நான் நடித்த படங்களில் என்னோட டாப் நாட்ச் பர்ஃபார்மன்ஸ். நானே படத்தை பார்த்து காமெடி வந்து சிரிக்கிற அளவுக்கு நான் எனக்கு எதிர்பார்க்கல, பட் டைரக்டர் வந்து டிஸ்ட்ராக்ட் என்கிட்டருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபாத்மா மேம், சாண்ட்ரா, சுரேஷ் அப்பா, கனோ, ஓகே, ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே நிவேதா, ஒரு ஃப்ரிட்ஜ் சீன் வந்து நீங்களே ஜம்ப் பண்ணதாக கேள்விப்பட்டோம் நாங்கள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போலீஸ் யூனிஃபார்ம் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது, எப்படி ஆக்சுவலி பிரிட்ஜில் ஏறி ஜம்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. நார்மல் போலீஸ்லாம் நார்மல் போலீஸ் ஜம்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆமாம், அது நிறையா அந்த இங்கே பிரிட்ஜ் இருக்குன்னா இது வரைக்கும் ஸ்டூல் போட்டிருந்தாங்க. சி, எனக்கு உண்மையாக சொல்ல வைக்கிறீங்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உண்மைதான்.
அங்கிருந்து காலை மட்டும் வச்சு அப்படியே குதிச்சேன் அவ்வளோதான். ஓகே, அண்ட் டப்பிங் பண்ற உங்க டப்பிங் பார்த்து சென்சார்லேருந்தே உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த டிரெக்டர் சார் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் அவர் புல்லட்லயே கொண்டு போன சொல்லிட்டீங்களே. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னாங்க சென்சாரில். ஸோ அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் நான் சொன்னேன், எனக்கே நான் பார்த்துட்டு என்னோட பெர்ஃபார்மன்சஸ்ல டாப் நோட்ச்னா அதுதான் இருக்கும். அவ்வளோதானா? சரி, ஓகே, தேங்க்யூ சிவா சார், தேங்க்யூ ஃபார் கமிங். படத்துல நீங்க ஒரு ஆர்மி ஆபீசரா வந்தீங்க, இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரா வந்திருக்கீங்க, நிறைய ஆபீசரா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா நிவேதா பிரதராஜ் கூட டபுள்ஸ் அடிச்ச படத்துடைய திமிர் பிடிச்சவன் கணேஷாவ, ஏன்னா கணேஷ் தான் பிரதர் உங்க பேரு, ஏன்னா செல்லமா தான் நிறைய பேர் கணேஷா அப்படின்னு வாங்க, கணேஷானே பேர் வச்சுருக்கீங்க. வாங்க கணேஷா, படத்தில டைரக்டர் திமிர் சாருக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இது என்னோட ஒன்லைன் தெரியும். அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட் பண்ண விஷயம் கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உடனே கூப்பிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு படம் தான் அது. ஃபாத்திமா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், சாருக்கிட்ட நல்லபடியாக எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா மேம் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து அவங்கள பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுனா உடனே உள்ளேருந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சொன்னாங்க. அதனால் அவங்க உள்ளே இருக்கணுன்றனால நான் எதுவும் அவங்கள பற்றி சொல்லலை. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். அதுக்கப்புறம் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இதில் ஒரு முக்கியமான வேலை வந்து எடிட்டிங்கு டப்பிங்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறனால எல்லாருமே எங்களுக்கு நிறைய உதவி பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் உள்பட, அப்புறம் டப்பிங் இன்ஜினியர் சக்தி, அதுக்கப்புறம் சந்திர சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவியாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பேசப்படுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னீஷியன்ஸ் காரணம். அப்புறம் வந்து ரிச்சர்ட் கேமராமேன், ஒரு பெரிய கேமராமேன் சார் கொடுத்தாரு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம், அதனால் ஒரு 15 படம் பண்ண ஒரு கேமராமேன் கூட இருந்தால் தான் அது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் முடிஞ்சளவு எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டரு சக்தி, அவர் செட்டு போகிற அன்றைக்கி மட்டும் வர ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லாமல் இந்த ஒரு சின்ன இன்செட் எடுத்தால் கூட கூட வந்து உட்காந்து மானிட்டரில் அதில் ஏதாவது பெட்டர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்க ஒரு ஆர்ட் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி நல்ல டீம் எனக்கு அமைச்சு கொடுத்தா விஜயாலட்சுமி சார். அப்புறம் மெயினாக சொல்லணும்னா விஜயானி சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து நான் என்ன கேட்டாலும் அதுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு சொன்ன இது மாதிரி இந்த படம் வந்து முருகர் ஃபோட்டோ, ஆறுபடை முருகன் ஃபோட்டோ வச்சு பூஜை போடணும் சார் அப்படின்னா உடனே போட்டுடலாம் சார். இது வரையும் அவருக்கு இந்த 8 படமும் அவர் பூஜை போட்டதே இல்லை. ஃபஸ்ட் படம் எனக்காக வந்து முருகன் சிலைலாம் வச்சு பூஜை போட்டு நல்லா கிராண்டாக செலவு பண்ணி போட்டார். என்னோடய விஷயம் எல்லாத்தையுமே வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அதுக்கப்புறம் அதில் இன்னொரு எமோஷனாக நடந்துச்சு, மேடம் வந்தாங்க, ஃபாத்திமா மேடம் முருகர் முன்னாடி உட்காந்து ஜீசஸ்க்காக ப்ரே பண்ணாங்க. அதில் ஒரு எமோஷனாக நடந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் இருக்குது. அது மாதிரி படத்துலேயே ஒரு சீனே நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கதை ஓகே, ஹீரோக்கிட்ட ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட அனுப்பிச்சேன். அவங்க போனோடனே அந்த ப்ரொடியூசர் கதை கேட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு சார் கதை, இதை பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி இந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து ஒரு நல்ல படமாக இருந்தாலும் ஒரு வியாபார ரீதியாக கம்மியாக இருக்குது, அதனால் வந்து கதை மட்டும் வாங்கிக்கோங்க, டைரக்டரு வேறு யாராவது பண்ணலாம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது சார் வந்து அவர்கிட்ட சொன்னார், இல்லை சார் ப்ரீவியஸ் படம் எனக்கு அந்த படம் பிடிச்சி தான் இவருக்கு படமே கொடுத்தேன், ஆனால் நீங்கள் வந்து அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் சார் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும், வெற்றியை பற்றி தெரியும் அப்படின்னு. அதனால் இவர் தான் டைரக்டர் இந்த படத்துக்கு. அது வந்து நான் மாத்துறதே இல்லை சார், நான் வேணும் அடுத்த டைரக்டர் உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த படம் நீங்கள் பண்ண வேண்டாம், நான் சொந்தமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த படத்துக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அவர் படத்துலேயே அதிக பட்ஜெட் படமாக இருக்கும் இந்த படம். ஸோ அது எல்லாமே போராடி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இந்த மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் எனக்கு ஃபேவராக தான் ஃபஸ்ட்டு அவர் வருவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பிரதர் மாதிரி முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. ஒரு கதையிலையும் சரி, நிறையா இந்த கதையில் வந்து ஏதாவது இந்த கதை வெரி பிகினிங்லேயே வந்து ஒரு சில விஷயம் இருக்குது, ரொம்ப கான்டெஸ்டான விஷயம் இருக்குது, இது எல்லா ஹீரோவும் துணிஞ்சு பண்ணுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி விஷயம் இருக்குது, அந்த டைலாக் இவர் பேச மாட்டார் அவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
ஆனால் வந்து நான் கதை சொல்லும் போது அதை சொன்னேன். அதுக்கப்புறம் பேப்பர் கொடுக்கும்போது அந்த டைலாக் இல்லை. ஆனால் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. எது இதெல்லாம் கான்ட்ரா நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் ஒரு இடத்துல புல்லரிச்சது, நிறைய இடத்துல கண் கலங்கினேன், ஒரு என்ஜாய் பண்ணேன். அந்த எதுவுமே மாற்றாதீங்க சார், எனக்காக எதுவுமே பண்ணாதீங்க. நான் ஒரு ஹீரோ ப்ரொடியூசர் அப்படின்னு எனக்கு எந்த ஃபேவரும் பண்ணாதீங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டராக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த கதையோட நியாயத்தை மீறே மீறாதீங்க ஒரு ஹீரோன்றதுக்காக அப்படின்னாரு. அது ஒரு ஹீரோவே சொல்லும்போது, அது ஒரு ப்ரொடியூசராக இருக்க ஒரு ஹீரோவே சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த கதையை வந்து நான் நினச்ச மாதிரியே ஃபுல்லாக பண்ணதுக்கு காரணம் அவருடைய இந்த ஒரு குணம்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் லிஸ்ட் கொடுக்கும்போது ஒரு பெரிய 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 ஆர்டிஸ்டாக லிஸ்ட் கொடுத்தேன். அப்போது சார் சொன்னார், இது மாதிரி இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை வந்து நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரீவியஸ் படம் உங்களுக்கு முன்ன பொண்ணு இருந்தாலும் நான் வந்து உங்க மேலே நம்பிக்கை வச்சு நான் உங்களை பண்ண வச்சேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லா படத்துலையும் நடிப்பாங்க, ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது. சின்ன ஒரு சீன் வருவாங்க, ஒரு டைலாக் வருவாங்க, அந்த மாதிரி ஆளாக நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த படத்தில் லான்ச் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அப்புறம் அவங்களுக்கும் ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களையும் அப்படி தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அவங்க எல்லா நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த நாலு பசங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு மெயின் பேஸே அவங்க தான். அதாவது இந்த படத்தோட மூல கதையே அப்படின்னு கண்டென்ட்டாக என்ன சொல்கிறோன்னா, அதாவது சிறார் குற்றவாளிகள்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதில் 40% வந்து சிறார் குற்றவாளிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்கள எப்படி வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலியில் அவர் அந்த ஏரியா போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற பற்றின படம் தான் அது. ஒரு ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்க பசங்களோட மூளை வந்து என்ன வேணா யோசிச்சுட்டே இருப்போம். எது அட்ராக்டிவா இருக்கணும், ஆக்ஷனா இது பண்ணவோ, ஆக்ஷனா பாக்குறது, தப்பான எல்லா விஷயமும் அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அந்த டைம்லதான் அவங்க கரியர் முடிவு பண்ற ஒரு இடம். அது வந்து ஒரு அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா மட்டும்தான் மத்த படங்கள்ல சொல்லியிருப்பாங்க அது பாத்துக்கிற ஒரு ஏஜ் அப்படின்னு. ஆனா இதுல வந்து அந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அதுல பங்கு இருக்கு. அந்த இந்த வயசு பசங்க தான் அடுத்த ஜென்ரேஷனை முடிவு பண்ண போற பசங்க. ஸோ அது எப்படி ஒரு டீட் பண்ணாரு, அவங்களோட ஆசைகள்லாம் எப்படி நிறைவேற்றி வச்சான்றது அந்த படத்தோட ஒன்லைனாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நான் கொண்டு வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் வேலை சேர்த்தேன்னா அது காரணம் விஜயாணி சார் தான். ஸோ அவருக்கு நான் இந்த லைஃப் ஃபுல்லாக நான் கடன்பட்டிருக்கேன். இன்னும் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், வந்தால் பிளாங்க் ஆகிடுச்சு. அவரை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இதில் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னோடய கெரியரில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணி கொடுத்த விஜயாணி சார். ஸோ அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த வந்த எல்லாருக்கும், படத்தில் நினச்ச எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். இதெல்லாம் பொதுவாக சக்சஸ் மீட்லாம் நடக்கும், நாங்கள் ப்ரெஸ் மீட்லேயே பண்ணியிருக்கிறோம். மாலையோட உட்காருங்க, கெத்தா இருக்கும் பிரதர். மியூசிக் டைரக்டர், ஆக்டர், நீங்க தான் பிரதர், வாங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இதுக்கு வந்து என்னோட உழைப்பு கம்மி தான். பொதுவா எந்த படமா இருக்கட்டும் சார், தமிழ் சினிமா வரலாற்றுல இது வரைக்கும் வந்து அத்தனை படங்கள்லயும் ஹீரோ வந்து டைரக்டர் தான். அந்த கதையை யார் எழுதினாங்களோ, யார் உணர்ந்தாங்களோ, பிச்சைக்காரன், சலீம், நான், என் படங்கள்ல திவறு பிடிச்சவன், இந்த கேரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். நான் வந்து நின்றுட்டு ஸ்பாட்டில் டயலாக் பேசிட்டு போயிருக்கேன். இதுதான் உண்மை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படத்தோட ஹீரோ என்னோட டைரக்டர் கணேஷ் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு சீனும் பிச்சைக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாக்காக பிச்சிருக்கிறேன், அம்மாக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன், போகிறேன் வரேன்னா, அதெல்லாம் சதீஸ்வரோட உணர்வு. அதை வந்து ஒரு படமாக்குறதுலாம் வேணால் அவர் 60 தான் செலவழிச்சிருக்கலாம், ஆனால் அவர் வந்து அதை கன்சீவ் பண்ணது வந்து 4 வருஷம் ஒவ்வொரு சீனும். கதை சொல்லும்போது அவரே எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி வந்து இந்த கணேசா சார் வந்து இந்த படத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் உழைச்சிக்கன்னு தெரியல சார், கண்டிப்பாக மினிமம் 1 வருஷம் உழைச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க நம்புகிறேன் சார். நான் பெரிய வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும், என்னோடய கேமராமேன் ரிஷன், ஆர்ட் டைரக்டர் சதீஷ் வெங்கட்ராஜ், பைக் மாஸ்டர் சதீஷ் சார், என்னோட எல்லாருமே, இங்கே எழுவில் அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே, இன்னும் மேடையில் ஏறாத 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க, பிரபா சார், அப்புறம் நீங்கம்மா, சாரி வேற சேர்ல, இதனால வந்துருங்களேன் சும்மா, சேர் தான் இருக்கேம்மா, 2 சேர் போகிறாங்க.
ஸோ எல்லாருமே அப்புறம் நீங்கள் வாங்க சார், வாங்க வாங்க அப்படி சேர தூக்கிடுவாங்க அப்படியே வந்துருங்க சார். ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க. இது வந்து என்னோடய லைஃப்பில் முக்கியமான படம். என்னோடய கடந்த ரெண்டு படங்களும் பெருசாக போகல. வியாபார ரீதியாகவே நான் வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தேன். பல தடைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன் தீபாவளி அன்னைக்கு. நான் வந்து இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத என்னாலேயே நம்ப முடியல. ஸோ ஏன் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை முடிச்சு தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக நான் இங்கே எந்த விஷயத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகாத ஆள், வந்தால் விட மாட்டேன் வேறு விஷயம். பட் நான் வந்து படத்தை வேலையை முடிச்சிட்டேன், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 10 மாதத்துக்கு மேலே ஒரு குழந்தை வயிற்றில் இருந்தால் நல்லா இருக்காது, பேரிசி வந்துருது, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் நாட்டில். ஸோ முடிச்சிட்டோம், நமக்கு அடுத்த படம் கொலைகாரம் ரெடியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணிடலாமே டக்குன்னு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பின்னோக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ முடிச்சாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சு, நிறைய கடன் இருக்குது, அந்த காசு வந்துடும், கடன் அடைக்க போகிறோம், அடுத்ததுக்கு போயிடலாம். ப்ளஸ் இன்னொருத்தரோட வாழ்க்கை, இது என்னோடய வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி இது கணேசான ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் இந்த கதையோட பிகினிங்கும் படத்தோட முடிவும் வந்து தீபாவளி தான் எடுத்திருக்காரு. படத்தோட பிகினிங்கில் ஒரு 5 நிமிஷமும் படத்தோட முடிவு ஒரு 15 நிமிஷமும் தீபாவளி தான் நடக்குது. ஸோ அந்த தீபாவளியில் நடக்கக்கூடிய இந்த கதை தீபாவளி ரிலீஸ் ஆனால் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு என்னோட ஹீரோ விரும்புகிறாரு. ஸோ ஹீரோக்காக இந்த படத்தை நான் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுறேன். எப்படி நான் பேசி முடித்தவனும் கேள்விகளில் 10 கேள்வி அது வரும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுக்காக நான் சொல்கிறேன், என் ஹீரோ ஆசைப்பட்டார், அதனால் இந்த படத்தை நான் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட மனைவி இந்த படத்துக்கு சிவா சார், நாங்கள் எல்லாம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்கோம், இங்கே படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். பார்த்த படத்தை இன்னொரு ப்ரொடியூசரோட படத்தை வந்து மனமார வாழ்த்தணும்னு சொல்லிட்டு எனக்காக வந்த சிவா சார். சிவா சார் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து அவரோட நேரத்தை ஒதுக்கி எனக்காக வந்து அதை வாழ்த்தினது ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவா சாருக்கு வந்து அடுத்த படம் அவர் கம்பெனியில் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கு சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கு படத்தை பண்ணுறதுக்கு. முக்கியமான ஒரு விஷயம் வந்து என் படத்தோட ஹீரோயின், என்னதான் இந்த படத்துல கெமிஸ்ட்ரி இல்லைன்னா கூட ஃபியூச்சர்லயாவது வரும் நம்புறேங்க. ரொம்ப ரொமான்டிக்கல் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணணும். ஆச்சு இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு எல்லாருக்கும் என் மேல ஒரு சின்ன கோபமும் கவலையும் அக்கறையும் இருக்கு. அந்த அக்கறையில வந்து நீங்க ரொமான்ஸ் உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்க, அதனால அது உங்களோட அட்வைஸ் எல்லாம் கருத்தில் கொண்டு நான் வந்து ரொமான்ஸுக்கு ட்ரைனிங் எடுத்துக்க போறேன். இந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பிசிக்கலி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது மாதிரி ரொமான்ஸுக்கும் நான் வந்து கொஞ்சம் தயார்படுத்திக்கலான் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கும் இல்லையா எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படின்னு யாராவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா அதையும் நான் எடுத்துக்கிட்டு ரொமான்ஸில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கலான் இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், போய் சொல்லல ஆக்சுவலாக ரொம்ப மீட்டூவில் வராத அளவுக்கு ரொம்ப சிம்பிளா ஜென்டிலா. ஸோ நான் ரொமான்ஸுக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் ரேகா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ஒரு படத்தை தயாரிக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி தயாரிப்புக்கு மேலே ரிலீஸ், சரியான தியேட்டருக்கு போகணும், மக்களுக்கு விசிபிலிட்டி கொடுக்கணும், அதுவும் தீபாவளி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு படத்தை வந்து ஒழுங்காக ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து எனக்கு பக்கபலமாக இந்த படத்தை இப்போ நம்பி படத்தை பார்த்து சைன் பண்ணாங்க, ஆனால் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்னோட நண்பர் திரு சுந்தர் ஸ்கிரீன்ஸ், என்னோட ப்ரொப்ரைட்டர், அப்புறம் என்னோட நண்பர் செவஞ்சி சிவா அவர்கள், அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொமான்டிக் நடிப்பேன். தேங்க்யூ. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பர்சனோட சப்போர்ட்டில் தான் நடக்குது. அதில் வந்து முக்கியமான ரமேஷாச்சாரியா சார் இருக்காரு. இந்த படத்தோட திமிரு பிடிச்சவன் மோஷன் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயே முத முதல்ல அந்த ஸ்டாண்டர்டில் மோஷன் போஸ்டர் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அது காரணம் வந்து ரமேஷாச்சாரியா சார். அப்புறம் இந்த படத்தில் இன்டர்வல் போர்ஷன் ஒன்று வருது, அதை பண்ணி கொடுத்தது வந்து செந்தில் சார். அப்புறம் இன்னொரு போர்ஷன் என்ன ஒரு பெரிய சிலையா, எல்லாம் செத்த பிறகு செலவு வைப்பாங்க, நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு செலவு வச்ச என்னோட நண்பர் சிவா அவர்களுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டீமா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ டீம் போட்டோ டைம் நவ்.